பாடங்களின் தொடர்ச்சி. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டவை எவை? 62வது கேள்வி. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டவை திருமுறைகள். இது வந்து நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டவை. அடுத்து 63வது கேள்வி. முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த அரசர் யார்? யார் குந்தவையை மணந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமலாதித்தன். முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த இளவரசர் யாருன்னா விமலாதித்தன். அடுத்து 64வது கேள்வி. 64வது கேள்வியில் வந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கடுங்கோன் 6ஆம் நூற்றாண்டு, சரி. ஜடிலா பரந்தக நெடுஞ்செழியன் முதலாம் வரகுணன் பட்ட பெயர், சரி. திருஞான சம்பந்தர் முதலாம் பரந்தகன், இது தவறானது. அரிகேசரி மாறவர்மன், அதிராஜேந்திரன் சோழ வம்சத்துடைய கடைசி அரசர், சரி. அடுத்து 65வது கேள்வி. பொருத்தமற்ற இணையை தேர்வு செய்க. பிரதம மந்திரி, உத்தர மந்திரி, சரி. அடுத்து 65ல் குலச்சிறையனார் தளபதி, இது தவறாகுது. மாணிக்க வாசகர் அமைச்சர், சரி. மாறன் எயினன், ஓகே. அப்போ 2வது குலச்சிறையா தளபதி, அதுதான் வந்து தவறாக உள்ளது. அடுத்து 66வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பிற்கால சோழர்கள் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. உள்ளாட்சி துறையினும் தனி அமைப்பை கொண்டிருந்தனர், ஓகே, சரி, கொண்டிருந்தாங்க. வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர், ஆமாம், சோழர்கள் வந்து மிக வலிமையான கப்பற்படையையும் கொண்டிருந்தாங்க. பௌத்த மதத்தை பின்பற்றினர், கண்டிப்பாக அவங்க பௌத்த மதத்தை பின்பற்றலை பிற்கால சோழர்கள். சமண மதத்தில் சமண மதம் கூட இல்லை, சைவ மதத்தை தான் பின்பற்றினாங்க. அப்புறம் பெரிய கோயில்களை கட்டினர், சரி. அப்போ அ இ, அதுதான் வந்து சரி. அந்த இ வந்து தவறாகுது, ஆப்ஷன்ல எதுவுமே வரல. அடுத்து 67வது கேள்வி. சோழர்களின் கல்வி பணி பற்றிய கீழ்காணும் இவற்றில் எது சரியானவை? சோழ அரசர்கள் கல்வி பணிக்கு பெரும் ஆதரவு நல்கினர், 67, ஆமா, வழங்கினாங்க. அடுத்தது முதலாம் ராஜராஜ சோழன் 8000 என்னும் இடத்தில் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். ராஜராஜ சோழன் இல்ல, ராஜேந்திர சோழன், அவருடைய புதல்வர் ராஜேந்திர சோழன் தான் 8000 என்னும் இடத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். வேதங்கள், இலக்கணம், உபநிடங்கள் ஆகியவற்றை சோழர்கள் கற்றனர், சரி. 1048 1067 ஆகிய ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் நிறுவப்பட்டன. அப்போ ஆ மட்டும்தான் தவறாக உள்ளது, மீதி அனைத்தும் சரியாக உள்ளது. 68வது கேள்வி. கூற்று, மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் அரேபியர்கள் குடியிருந்தனர், 68, சரி. காரணம், கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசர்கள் அயல்நாட்டு வணிகர்களிடம் ஏராளமான மற்றும் அறிவுபூர்வமான கொள்கைகளை பின்பற்றினர். அப்போ காரணம் கூற்று விளக்குகிறது. அடுத்து 69வது கேள்வி. கூற்று, சோழ அரசர்கள் கோவில் கட்டுவதை ஆதரித்தனர், நம்ம பெரிய கோயில்கள் நிறைய கட்டியிருக்காங்க. காரணம், சோழ அரசர்கள் கீழடி சைவத்தை பின்பற்றினர், காரணம் கூற்றை விளக்குகிறது. அப்போ ரெண்டுமே வந்து சரி. அடுத்து 70வது கேள்வி. கூற்று, சோழ அரசர்களின் பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது, ஆமாம், கூற்று சரி. காரணம், நிர்வாக வசதிகளாக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அப்போ இவை அனைத்துமே சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து 71வது கேள்வி. கூற்று, கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் குடியிருப்புகள் உருவாகின, சரி. காரணம், வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமங்களில் அதிக குடியிருப்புகள் உருவாகின, சரி. கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து 72வது கேள்வி. கூற்று, சோழ அரசு சரியான அளவில் நில அளவையை பணியை மேற்கொண்டது, சரி. காரணம், நிலவரியை அபூர்வப்படுத்துவதற்காக, தப்பு, நிலவரி விதிப்பதற்காக நில அளவை பணியை மேற்கொண்டது, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 73, கூற்று, இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கி இருந்தது, 73, ஆமாம், கூற்று சரி. பாண்டியர்களிடம் இருந்த யானைப்படை, இது வந்து தவறு, யானைப்படை மட்டும் இல்லை. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 74வது கேள்வி. உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில். விஜயலாய சோழன் எங்கே, அதாவது தஞ்சாவூரில் தலைநகராக கொண்டாடுவார். திருபுவனை எங்கே இருக்குது? திருபுவனை என்ற ஊர் வந்து புதுச்சேரி. ஹைஹோல் கல்வெட்டு, அது வந்து கர்நாடக பகுதிகளில் இருக்குது.
75 பொருத்துக. பெரிய புராணம் 75 பொருத்துக. பெரிய புராணம் ஒன்றுக்கு இ, இலக்கியம். காசு, கழஞ்சி, புண், இதெல்லாம் வந்து பொற்காசுகள், தங்க காசுகள். முத்து குளித்தல் எங்கே நடைபெற்றது? முத்து குளித்தல்னா கொற்கை துறைமுகத்தில். காயல் பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அடுத்து 76வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எப்பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சென்றார்? எங்கன்னா பாண்டிய நாடு, அங்கே தான் மார்க்கோ போலோ சென்றார். 77வது கேள்வி, மதுரை, மதுரை வந்து என்னது? பாண்டியர்களின் தலைநகரம். கங்கை கொண்ட சோழபுரம், அது யாருன்னா சோழர்களின் தலைநகராக நிர்மிக்கப்பட்டது. அஞ்சு பண்ணத்தார், அவங்க யாருன்னா கடல்சார் வணிகத்தார். மணி கிராமத்தார், அவங்க யாருன்னா உள்நாட்டு வணிகர். அடுத்து 78வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ராஜேந்திர சோழன் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ராஜேந்திர சோழன் பற்றிய தெளிவான கூற்றுகளை ஆய்வு செய்க. என்னது? கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார் ராஜேந்திர சோழன். சரி, தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். சரி, சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். சரி, ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவரது கப்பற்படை பெரிதுமுடையது. அப்ப அனைத்தும் சரியாக உள்ளது. அடுத்து 79வது கேள்வி, கூற்று, யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். 79. சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. காரணம், நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 80வது கேள்வி, கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையின் அடிப்படையில் சரியானதை தேர்வு செய்க. எது எவ்வாறு பிரிக்கப்பட்டது? சோழர்களின் பேரரசு, மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். எவ்வாறு தான் வந்து அடிப்படையாக பிரிக்கப்பட்டது? மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். நன்றி.